கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை நேரத்திலும் இதை கெட்டிட்டு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் தேவன் நமக்கென்று வைத்திருந்த வார்த்தை நாம் பார்த்திருப்போம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஹலைலூயா இதை கெட்டிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக அவுமீன் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ ஹலே லூயா சொல்லியபடிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கும் கூட நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது போது குறித்து ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் ஒரு சில ஆசிர்வாதத்தை சொல்லியிருந்தார் நான் உன்னை இப்படியாக ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை சொல்லியபடியே ஆசிர்வதித்தார் ஹலிலூயா ஆப்ரஹாம் என்ன செய்தார் ஆண்டவர் சொன்ன அந்த ஆசிர்வாதத்திற்காக காத்திருந்தார் ஒரு சில ஆண்டுகள் எப்படி காத்திருந்தார் விசுவாசத்தோடு கர்த்தர் ஒரு நாள் அவரை சொல்லியபடியே ஆசிர்வதித்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவர் உங்களுக்காக சொன்ன ஆசிர்வாதத்திற்காக நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது கர்த்தர் உங்களையும் சொல்லியபடி ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன்